ஒரு பொண்ணு நம்மள முழுசா நம்புற வரைக்கும் அவ கண்ணை மட்டும்தான் பார்த்து பேசணும். அவளோட பயம் தான் அவனோட ஆயுதம். எதுக்கு பயந்து பயந்து ஓடுறீங்க? விழித்தெழு மூவி வந்து கண்டென்ட் வைஸ் கதை வைஸ் ரொம்ப நல்லா இருந்த படம். ஆனால் அது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கல அப்படின்றது கொஞ்சம் வருத்தம். ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்ஸ், லொக்கேஷன் செலெக்ஷன், எடிட்டிங், டப்பிங் இதிலெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. மற்றபடி டைரக்டரோட கதை ரொம்ப நல்லா இருக்குது, மெசேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மெசேஜை இன்னுமே நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து கொஞ்சம் பேக் ஒர்க்லாம் பண்ணியிருந்தால் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பர் ஹிட் ஆகிற வேண்டிய படம். அண்டு இந்த படத்தில் ஆக்டர் அசோக் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஆஃப் தான் வராரு, பட் நல்லா பண்ணியிருக்காரு. ஆன்லைன் மோசடி எனக்கு அனுபவப்படலை, பட் என் ஃப்ரெண்டு என்னோடய காண்டாக்ட் லிஸ்ட்டில் ஒரு ஃப்ரெண்ட் வந்து லோன் வாங்கியிருந்தனால அவரை பற்றி மாக் பண்ணி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அவரை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியுன்றதுனால நாங்கள் அதை வந்து பெருசாக எடுத்துக்கலாம். அவருக்கு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணோம், இந்த மாதிரி ஒன்று வருது நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு இன்ஃபார்ம் மட்டும்தான் பண்ணோம். பட் இந்த மாதிரி ஆன்லைன் மோசடியில் நாங்கள் செப்பரேட்டாக மாற்றினது கிடையாது. ஆனால் என் ஃப்ரெண்டு மாட்டி அவருக்கு இதே மாதிரி மாஃபிங் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்து எங்களுக்குமே வந்திருக்கு, வந்து அவருக்கு நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அலாட்டாக இருக்க சொல்லியிருக்கோம். என் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பேக்ரவுண்டு தாங்க எனக்கு லொக்கேஷன் செலெக்ஷன் தாங்க ஃபஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஹீரோ ஹீரோ ஹீரோயினை தவிர இது எல்லாமே ஃபஸ்ட்டு தான். இந்த கதை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துற வேண்டிய கதை தான், ஆனால் டெக்னிக்கலாக நல்லா எடுக்காததுனால விழிப்புணர்வு ஏற்படுத்தலை, விழித்தெருக்க முடியல எங்களால். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. விழித்தெழுன்னு அந்த பேர் நல்லா டைட்டில் நல்லா வச்சுருக்காங்க. இப்போ ஆண்ட்ராய்ட் மொபைல் மூலயமா யாரெல்லாம் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, எப்படியெல்லாம் நம்ம ஏமாத்துறோன்றதை பற்றி நல்லா கதை எடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்ட் மொபைலில் நமக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்கோ அதை விட தீமைகள் அதிகமாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து, நிறைய பேருக்கு தெரியல. படித்தவங்க, படிக்காதவங்க, ஏழைங்க, பணக்காரு, குழந்தைங்க, வயசானவங்க எல்லா கேட்டகரியும் ஏமாத்துறாங்க. அது ஏமாற்றாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இதில் சாங்ஸோ ஃபைட்டோ மற்ற எதையும் ரசிக்க வேண்டாம். இதில் நமக்கு இன்றைக்கி தேவையானது என்ன மெசேஜ், ஆண்ட்ராய்ட் மொபைல் மூலமாக நம்மளை எப்படி சுலபமாக ஏமாத்துறாங்க, நம்மளோட மைண்ட் தாட்டை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு நம்மளோட அப்டேட்டு மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அழகாக பேசி ஏமாத்துறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பணத்தை பறிக்கிறாங்க, மறுகட்டத்தில் வந்து ஏமாத்துறாங்க, நம்மளை டாமினேட் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. இவங்க என்னென்ன கண்டிப்பாக சார் விழிப்புணர்வு, அதான் சொன்னேன். நீங்கள் ஃபைட்டோ சாங்கு இதெல்லாம் பார்க்காதீங்க, அது ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கட்டும். இதில் மெசேஜ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அதான் சொல்ல, இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் நம்ம யாரோ ஒருத்தர் ஏமாற்றப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக யாருமே ஏமாற மாட்டாங்க. இதில் எப்படியெல்லாம் எதெல்லாம் டவுன்லோட் பண்ணக்கூடாது, ஓடிபியை ஏன் சொல்லக்கூடாது, எதெல்லாம் செய்யக்கூடாது, ஏன்னா இது வந்து நம்ம ப்ரைவேசி இல்லை, இது வந்து பப்ளிக்காக போயிடுது. நீங்கள் வந்து ஃப்ரெண்டை தேடுறீங்க, பணத்தை இன்னொன்று யாரும் வந்து சும்மா கொடுக்க போகிறது இல்லைங்க. 10 ரூபான்னு கூட யாரும் சும்மா தருவாங்களா? கண்டிப்பாக தர மாட்டாங்க. நமக்கு அவன் சும்மான்றது ஒன்று கொடுத்தாலே நம்ம அதுலேயும் உஷாராகிடணும். அவன் ஏன் நமக்கு சும்மா தரணும் சொல்லுங்கள். கொடுக்கும் போதே நம்ம அதை உஷாராகிடணும். அதை நம்ம தேவைக்காக அந்த டைமில் ஏதோ ஒன்று வாங்கிடுறோம், பண்ணிடுறோம், எல்லாமே பண்ணுறோம். அதேமாதிரி பொம்பளை பசங்களும் அப்படி தான் ஃப்ரெண்டு பிடிக்கணும்னு போகிறாங்க. ஆம்பளை பசங்களும் அப்படி தான் ஏமாறானுங்க. பெண்கள் மட்டும் ஏமாறலை, இதில் பையன்களே ஏமாறுறானுங்க, பெண்கள்கிட்ட ஏமாறாங்க. ஏமாற்றவங்க ஆணு பெண்ணுன்னு எதுவுமே கிடையாது. ஏமாத்துறவங்க ஏமாத்துறவங்க தான், சீட்டிங் சீட்டிங் தான். அதனால் யார் வந்து இந்த போலீஸ்லலாம் கூட சைபர் க்ரைம்லலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் நார்த் சைடு வேறு எங்கிறதெல்லாம் தான் வராங்க. அதை இது ஒரு டீம் ஒர்க்காக பண்ணுறாங்க. இதுக்கு ஒரே வழி நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த படத்தை வந்து பார்க்கணும். பார்த்துட்டு இதில் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதுதான் என்னோடய கருத்து. விழித்தெழு பார்த்துட்டு வந்தேன். படம்னு சொல்லாதீங்க ப்ளீஸ், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒரு படமே கிடையாது. மெசேஜ் நல்லாயிருக்கு, அதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணி எடுத்துருக்கலாம். இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், ஸ்க்ரீன் பிளேல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். ஆர்டிஸ்ட்டோ கொஞ்சம் நல்லா ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் தூக்கியிருக்கலாம் படத்தை. அசோக் அவர் ஹீரோ இருக்கார்ல, அவரை இன்னும் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கலாம். அவர் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் காட்டாமலே விட்டுட்டு அவரோட என்ட்ரியுமே வந்து மொக்கையாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மாஸ் என்ட்ரியாகவே இல்லை, ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரியே இல்லை. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணி எடுத்துருக்கலாம். சரி, இந்த மாதிரி மோசடி சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு? அதாவது இது வரைக்கும் நான் எதுவும் நடந்ததில்லை, இனிமேலும் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடந்திருக்கு. நான் போய் வீர சாகசம்லாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் இல்லை. பார்ப்போம், பார்க்கலாம். கண்டிப்பாக நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்களே, அதுக்காக சரி வந்து பார்க்கலாம். அவ்வளோ என்கேஜ்டாக இல்லை, இன்னும் நல்லா என்கேஜ்டாக வச்சுருந்துருக்கலாம். ஒரு படம்னா எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குது. என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கணும், மெசேஜும் இருக்கணும்.
ரூம் மெசேஜ் மட்டும் இருக்குது, அதுவும் டைலாகாக இருக்குது. அது இல்லாமல் மெசேஜ் வந்து கொஞ்சம் அப்படியே மனசோட மனசு கனெக்ட் ஆகிற மாதிரி டைலாகாக இல்லாமல் இருந்து ஒரு சீனாகவே இருந்துன்னு தான் நல்லா இருந்துருக்கும் படம். தேங்க்யூ. படம் நல்லாயிருக்கு, விழித்தெழு மூவி. ஸோ ஆன்லைன் மோசடிகளை பற்றி தான் டேரக்டர் சொல்லியிருக்காரு, டேரக்டர் தமிழ்ச்செல்வன் சார், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சில விஷயங்களில் வந்து ஆர்டிஸ்ட் போட்டிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ அதனால் வந்து அந்த சீன் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு கன்வே ஆகலை, பட் மூவி ஓவரால் நல்லாயிருக்கு. மியூசிக்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்திருக்குங்களா ஏதாவது? கண்டிப்பாக நடந்திருக்கு, எனக்குன்னு இல்லை, தனிப்பட்ட உங்களுக்கும் என் நடக்காமையாக இருந்திருக்கும். ஸோ கால் பண்ணுவாங்க, டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, காசு உங்களுக்கு 100,000 வந்திருக்கு, 2,00,000 வந்திருக்குலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற சாதாரண விஷயமா ஆயிடுச்சு இப்போதைக்கு. அவ்வளோ மாற்றங்கள், கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாரும். ஸோ ஆன்லைன் அந்த மாதிரி லிங்க் ஃபேக் கால்ஸை நம்பி யாரும் காசை வந்து இழந்துடக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் தான் சார். நல்லா இருக்கீங்க வீட்டில். எனக்கு இந்த ஒரு மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருக்குது, அவங்க சொல்லியிருக்கிற வந்து கருத்துக்கள் வந்து இன்றைக்கி உண்மையிலே நடக்குது. 100-200% எல்லோரும் ஏமாறும், அதை வந்து ஒருத்தர் நம்ம சொல்லிக்க மாட்டோம். அந்த படத்தை வந்து இது உண்மையிலேயே அப்படியே நேராக கொண்டு போயிருக்காரு. இதை வந்து மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தை பார்க்கணும், அலர்ட்டாக இருக்கணும், எல்லோரும் சேர்ந்து வந்து இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்கள ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம போராடணும். இதுதாங்க முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காரு. இந்த விஷயம் உங்களுக்கு இந்த விஷயம் உண்மையிலேயே நாங்களே பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்கள் ஃபேமிலியில் பேங்க்கில் வந்து ஆன்லைனில் ஓடிபி நம்பர் சொல்லி உடனே 100,000 ரூபாயை ஒருத்தன் வந்து எடுத்துட்டான், ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க. இது உண்மையிலே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், இது மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. ஸோ அதனால் நானுமே இதை பாதிக்கப்பட்டதுனால இதை நான் வரவேற்கப்படுறேன். மக்கள் இனிமேல் வந்து ஏமாறக்கூடாது, இதை பார்த்துட்டு ஏமாறக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இந்த படம், இந்த படம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் விழிப்புணர்வு. இந்த படத்தை வந்து எல்லாரும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அலர்ட்டாக இருப்பாங்க, எல்லாரும் அவேர்னஸாக இருப்பாங்க, கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்க வேண்டாம். நல்லா போர் அடிக்காமல் போகுது, நல்லா இருக்கு விழிப்புணர்வு, நல்லா இருக்குண்ணா பார்க்கலாண்ணா. ஓரளவு டைம் பார்க்கலாம், போராடிக்கா ஒரு சமூக கருத்து நடக்கிறதே கொண்டு காமிச்சிருக்காங்க. அதனால் நம்ம மக்களுடைய பேராசையை நஷ்டம் காட்டி நம்ம பண்ணுற இந்த பேராசையினால தான் ஆன்லைனில் போய் வாங்கலாம்னு வாங்குறோம். அதை நினச்சி காட்டியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. படம் சொல்கிற கருத்து இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்காங்க? நடந்து எனக்கே நடந்திருக்கு, இதுதான் நடந்திருக்கு. நானே எத்தனை லோன் வாங்கி ஏதோ அசூர் பண்ணிட்டு நான் சும்மா உமாரில் கொடுத்து அது எவ்வளோ பிரச்சனையாக ஏதோ உள்ள ஃப்ரெண்டு விதமாக லோன் வாங்கியிருந்தேன், எனக்கு அந்த மாதிரி ஃபோட்டோக்கள் அனுப்பியிருக்காங்க, நானே பார்த்துருக்கேன். எதுவும் நடந்திருக்கு, நடக்காமல் இல்லை, நடந்திருக்கு. அதனால விழிப்புணர்வு ஏற்படுத்தும், நான் விழிப்புணர்வு அந்த படத்துக்கு பேருக்கேற்ற மாதிரி விழித்தரும் மாதிரி விழிப்புணர்வு வரும். அந்த படத்தை விழித்தருன்னு பேர் வச்சுருக்காங்கல்ல, அந்த பேருக்கேற்ற மாதிரி வரும் பாருங்க. நீங்கள் நான் விழித்தெரிஞ்சு வரும். அது சொல்ல கருத்து எப்படின்னா பெண்களை பற்றி சொல்ல, பெண்கள் பற்றினா பெண்கள் தான் முக்கியமாக அந்த விஷயத்துலேயே ரொம்ப செல் பண்ணி போகிறதே. அதாவது ஒரு கஷ்டம் இருக்கும், லோன் வாங்க போவாங்க, அதை சும்மா பண்ணுவாங்க, லோன் தரேன் அவனா நோட்டிஃபிகேஷன் கொடுப்பான், நம்ம அந்த லோன் எடுக்கணும்னு சொல்லி வரோம், அதை பார்த்து அவங்க எடுக்க தான் போகிறோம். அதனால் இது கட் பண்ணி அதை எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. யாராவது தான் சும்மா பேராசிட்டு பெரு நஷ்டம் சரிங்களா. நம்ம பேராசைப்பட்டதுனால தான் அவன் நம்மளை ஏமாற்ற பார்க்குறான். ஒன்றும் இல்லை, பீகார்காரன் ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்கோ, 14 டிஜிட் நம்பர் சொல்லுங்கன்னு கேட்குறான். நம்ம நம்பரை சொல்கிறோம், ஓடிபி நம்பர் தான் சொல்கிறோம், அது எல்லாமே கொடுக்குறோமா இல்லையா, அது மாதிரி தான் இயல்பு. அதான் நம்மளுடைய ஆசை பேராசை நஷ்டம். நம்ம அந்த ஏடிஎம் கார்டை பேங்கில் போய் பண்ணால் என்ன, வேலைக்கு வேலை மிச்சமாகும், ஃபோன்லேயே பண்ணிக்கலாமே சொல்லி அசால்தனமாக பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், ஷேர் மார்க்கெட்டு 10 ரூபா போட்டால் 20 ரூபா வரும்னு சொல்கிறோம், 20 ரூபா வரும் ஆசைப்பட்டு போகிறோம். பே வந்த காசு வாங்கி புதுசாக வச்சுக்கிறது இல்லை, திருப்பி 20 லட்சம் வந்துச்சு, திருப்பி 40 ரூபா போடுவோமே, அந்த மாதிரி போகிறது. இதெல்லாம் இயல்பான விஷயம், நடக்கிற விஷயம், அதனால் போயிட்டுருக்கு, வேற ஒன்றும் இல்லை. படத்தில் நடித்தவங்களாம் படத்தில் நடித்தவங்களாம் அதிகமாக புதுமுகம் தான், 4-5 பேர் தான் பழைய ஆள், மற்ற எல்லாமே பெருமாள் புதுமுகம் தான், அதெல்லாம் நடிச்சிருக்காங்க, நடிப்பு செஞ்சுருக்காங்க, நல்லா வச்சுருக்கேன். மியூசிக்கலாம் பரவாயில்ல, பார்க்கலாம், நல்லாயிருக்கு, அவ்வளோ ஆனால் ஒரு பாட்டு தானே, ரொம்ப பெருசாக ஒரே ஓப்பனிங் சாங்கு, வேறு ஒன்றும் பெருசாக பாட்டுலாம் இல்லை, ஒரு பாட்டு தான், அவ்வளோ நல்லா ஒரு சிவகங்கை தத்துவமான பாட்டு அந்த ஃபஸ்ட்டு பாட்டு.